Hello friends, welcome to Tamil Hacks. So in the video la nama enna paaka porom appadina hackers vandu periya periya website target panni adoda users data la eduthu data theft pannuvaanga. So adha pathina details dhaan paaka porom. Ye idha pathi neenga therinjikkanum appadina nama ellarume nariya periya periya services use pannit irukkom. For example email, YouTube, அப்புறம் டே டு டே லைஃப்பில் நிறையா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இல்லை ரெஃபரன்ஸ்க்கு ஏதாச்சும் வெப்சைட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம நிறையா இது பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க செக்யூரிட்டி சரியாக வச்சுக்கலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க வழியாக நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட பாஸ்வேர்டு, நம்மளோட டேட்டா எல்லாமே தெஃப்ட் ஆகும். ஸோ அதை பற்றினது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளை சேஃப் பண்ண முடியும். அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோட டேட்டாவை வேற யாராச்சும் ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதோட ஆன்சரை தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு எக்கச்சக்க ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டே டு டே லைஃப்பில் எதையாச்சும் ஒன்று ஹேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிற ஹேக்ஸில் உங்கள் டேட்டா ஹேக் ஆயிருக்கா இல்லையா, உங்கள் இமெயில் ஐடி ஹேக் ஆயிருக்கா இல்லையா, உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இதை செக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ப்ரௌசர் இருந்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை செக் பண்ணுறதுக்காகவே நிறையா சேஃப்டி மெசர்ஸ், சேஃப்டி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு. அதில் ஒன் ஆஃப் த வெப்சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா monitor.firefox.com. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ப்ரௌசரில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ எப்படி கூகுள் க்ரோம் இருக்கோ அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வெப் ப்ரௌசர் டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து செக்யூரிட்டிக்கு வந்து மெயினாக நிறையா இது கொடுப்பாங்க முக்கியத்துவம். ஸோ அதே மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து சேஃப்டியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கேயாச்சும் நடக்கிற ஹேக்கில் உங்களோட டேட்டா ஏதாச்சும் லீக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் டெய்லி எங்கெல்லாம் ஹேக் நடக்குது, எங்கெல்லாம் ப்ரீச் நடக்குது, டேட்டா ப்ரீச் நடக்குது அப்படின்றதெல்லாம் இதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. டேட்டா ப்ரீச் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். டேட்டா ப்ரீச் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எங்கேயாச்சும் உங்களோட பர்சனல் டேட்டாவை கொடுத்துருப்பீங்க, அது உங்கள் பெர்மிஷன் இல்லாமையோ இல்லை அந்த கம்பெனி பெர்மிஷன் இல்லாமையோ மற்ற இடத்துக்கு வெளியே எங்கேயோ லீக் ஆயிருச்சு அப்படின்னா அதை தான் டேட்டா ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக எங்கே ப்ரீச் நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிசி மேனியா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏப்ரல் மந்தில் இருக்கோம், இன்றைக்கி தேதி 18 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து இவங்களோட மொத்த டேட்டா பேஸும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன டேட்டாலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, உங்கள் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் எங்கேருந்து அக்சஸ் பண்ணீங்க, உங்கள் ஐபி அட்ரஸ், இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் டேட்டா இதில் லீக் ஆயிருக்கா இல்லையன்றதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். உங்கள் இமெயில் ஐடி போட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நான் பேக் போகிறேன். அதுக்கப்புறம் இவங்களே நிறையா டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி உங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஒருவேளை உங்கள் டேட்டா வந்து ப்ரீச் ஆயிருந்துச்சு, அதாவது உங்கள் டேட்டா மிஸ்யூஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அதையும் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி ஹேக்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் தான். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சேனல் மெயில் ஐடி இந்த இடத்துல போடுறேன், தமிழ் ஹேக்ஸ் டெக் @gmail.com அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் எங்கேயாச்சும் ரீச் நடந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஃபார் தமிழ் ஹேக்ஸ் டெக் @gmail.com, திஸ் இமெயில் அப்பேர்ட் இன் 0 நோன் டேட்டா ப்ரீச்சஸ். இது வரைக்கும் எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான டேட்டா ப்ரீச்சஸ் நடந்திருக்கு, இதில் எதுலேயுமே இந்த மெயில் ஐடி வந்து ப்ரீச் ஆகலை. ஸோ அப்போனா நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் டேட்டா எங்கேயாச்சும் லீக் ஆயிருந்துச்சு அப்படின்னா எங்கெல்லாம் லீக் ஆயிருக்கு அப்படின்ற கவுண்ட் வரும். சப்போஸ் லீக் ஆகலைனாலும் சேஃபாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, ஃப்யூச்சரில் எங்கேயாச்சும் உங்களுக்கு லீக் ஆகலாம். அதுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல அலர்ட் மீ அபவுட் நியூ ப்ரீச்சஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அலர்ட்டில் போயிட்டு உங்கள் ஐடியை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம மெயில் ஐடியை இவங்க நமக்காக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஸோ நம்ம மெயில் வழியா ஏதாச்சும் பர்சனல் டேட்டா எங்கேயாச்சும் லீக் ஆகுது இல்லை எங்கேயாச்சும் டேட்டா பிரீச் நடந்திருக்குன்னா உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அலர்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த அலர்ட் மெசேஜை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை வேற யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் அலர்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் இன்னொன்று என்னோட ஃபேவரட் வெப்சைட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாவ் ஐ பீன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஜஸ்ட் கூகுளில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன், அதாவது இருக்க ஃபஸ்ட்டு லிங்க். இதுலேயும் நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணலாம். இது வந்து ஃபயர்ஃபாக்ஸோடது, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் இன்டர்நெட் ஆர்க்கோடது. ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே போடுறேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். gmail.com ஸோ சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட் நியூஸ் நோ பவுனேஜ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருக்கு. நோ பிரீச்சஸ் அண்ட் நோ பேஸ்ட் இந்த மாதிரி நிறைய. ஸோ என்னோடது சேஃபாக தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட பழைய யூடியூப் சேனல் ஹேக் ஆகிருந்துச்சு. ஸோ என்னோடய சீரீஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னோடய பழைய சேனலோட இமெயில் ஐடி ஜஸ்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓ நோ பவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட டேட்டா நிறைய இடத்துல ப்ரீச் ஆயிருக்குன்னு நடந்துடும். ஸோ மொத்தம் எத்தனை இடத்துல என்னோட இமெயில் ஐடி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னா மூணு வெப்சைட்டில். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணனா என்னென்ன வெப்சைட்னு காட்டும். ஸோ கேன்வா, அதுக்கப்புறம் டப்ஸ்மேஷ், அதுக்கப்புறம் ஒயிட் பேஜஸ். ஸோ கேன்வா அப்படின்னா என்னென்னா இந்த தம்ப்நெயில் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுற ஒரு ஒரு பேஜ். ஸோ நான் மொத மொத ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல், நான் பழைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த யூடியூப் வீடியோ எடிட் பண்ண இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. இதை ஹேக் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா இமெயில் அட்ரஸ், அதை யூஸ் பண்ணவங்களோட இமெயில் அட்ரஸ், அதை யூஸ் பண்ணவங்களோட லொக்கேஷன், அதை யூஸ் பண்ணவங்களோட நேம், அதை யூஸ் பண்ணவங்களோட பாஸ்வேர்டு, யூசர் நேம், எல்லா டேட்டாவையும் இந்த வெப்சைட் மூலமாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நான் இதில் ஒரு மெம்பராக இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட டேட்டாவையும் ஹேக்கர் எடுத்திருப்பான். கிட்டத்தட்ட 137 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட டேட்டா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ணணும். மெயினாக நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். அப்படி நம்ம உடனே பண்ணிட்டோம்னா சேஃப். உடனே பண்ணாட்டினா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டப்ஸ்மேஷ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. சப்போஸ் அந்த ஆப்பில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்போட வெப்சைட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணனால என்னென்ன டேட்டா எடுத்திருக்காங்கன்னா இமெயில் அட்ரஸ், நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் நம்ம பண்ணுவோம், அதாவது பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன யூசர் நேம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மூணு இது காட்டுறேன் என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்டாக்கு, கேம்ஸு, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கச்சக்க வெப்சைட்டு, ஆப், அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். சில இதுலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் பை பண்ணுவோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வெப்சைட்டும் நம்ம நம்பி பண்ணுறோம். பட் அந்த வெப்சைட்டை யாராச்சும், உங்களை யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பெரிய வெப்சைட்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை யாராச்சும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி டேட்டாவை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் இருக்க யூசர்ஸோட மொத்த ஐடியும் அவங்க எடுத்துருவாங்க. இமெயிலு, பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் நெட் பேங்கிங் அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கிடச்சின்னா அவங்க பணத்தை எடுக்கிறது, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா அதை ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறது, பர்சனல் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லாட்டி உங்கள் டேட்டா ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வச்சுட்டு மணி கேட்கறது, இந்த மாதிரி எக்கச்சக்க ஒரு ஹேக்கர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ தெரியாத அப்ளிகேஷன், தெரியாத வெப்சைட்ஸில் போய் உங்கள் மெயிலோ இல்லை உங்கள் பர்சனல் டீட்டெயிலோ கொடுக்கவே கூடாது ஃபஸ்ட்டு. சப்போஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்பரவரியாக இன்னொரு மெயில் ஐடி ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும். இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கூகுளோ இல்லை நீங்கள் யாகுவோ இல்லை எந்த மெயில் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்களோ செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா 2-step verification அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி எதுக்கெல்லாம் நீங்கள் அக்சஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த அக்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும்.
இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே லாகின் பண்ண சொல்லுவோம், லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபோ, டேட்டா பர்சனலைசேஷன், செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி இங்கே போனீங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எங்கெல்லாம் லொக்கேஷன் வச்சுருக்கீங்க, எந்த டிவைஸஸ்லாம் ஃபுல் அக்சஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் போயிட்டு நீங்கள் என்ன டேட்டாலாம் இருக்கு, எந்த ஆப்லாம் நம்மளோட ஐடியை யூஸ் பண்ணுது, டேட்டாவை ஷேர் பண்ணுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, சேஃபாக இருக்கும். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த வெப்சைட்டில் இருக்கோ அந்த இடத்துல ஐடி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். அண்ட் அலர்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உங்கள் டேட்டா எங்கேயாச்சும் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், இப்படி ஒரு இடத்துல இதாக இருக்குது, நம்ம டேட்டா இதாக இருக்குன்ட்டு இப்படி உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. அந்த கம்பெனியும் பப்ளிக்காக வந்து சொல்ல மாட்டான். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் டேட்டாவை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டான்னா ஃபேஸ்புக் உடனே வந்து உங்கள் டேட்டாவை நான் வச்சுருந்தேன், என்கிட்டருந்து ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படி சொன்னானா என்ன ஆகும், அவனோட சர்வீஸ் வந்து இதாயிரும், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கழிச்சு. அந்த டயத்துக்குள்ள உங்கள் ஐடியை நிறையா பேர் மிஸ்யூஸ் பண்ணலாம், எங்கேயாச்சும் பிளாக் மார்க்கெட்டில் விற்பாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இதில் அலர்ட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு டேட்டா பிரீச் நடக்குதுன்னா உடனே உங்களுக்கு அலர்ட் வரும். அப்படி இல்லாட்டினா உடனே நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் மெயில் ஐடி மட்டும் லீக் ஆச்சா, இல்லை உங்கள் பாஸ்வேர்டு மட்டும் லீக் ஆச்சா, இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் லீக் ஆச்சா, இல்லை உங்கள் பேங்க் ஐடி லீக் ஆச்சா, அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ எந்த இது இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் கிரெடிட் கார்டு நம்பரு, பாஸ்வேர்டு அதெல்லாம் தெரிஞ்சது, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் டக்குன்னு உங்கள் பேங்க்குக்கு ஒரு அலர்ட் மெசேஜ், ஃபோன் நம்பரில் அலர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்கள் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் பணம் இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம், என்னோட டேட்டா வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆயிடுச்சு, என்னோட இதை வந்து நான் புதுசாக எனக்கு வந்து வேறு சர்வீஸ் எனேபிள் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நீ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்டத்தட்ட 438 வெப்சைட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போட்டிருக்காங்க, எவ்வளோ டேட்டா இது வரைக்கும் இதாக இருக்குது, எவ்வளோ அக்கௌண்ட் லீக் ஆகிருக்கு, பில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ பேரோட டேட்டா இதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பாப்புலர் கம்பெனியும் இருக்கும், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கும். அதனால தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செக் பண்ணணும்ன்ட்டு, இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு உங்கள் டேட்டாலாம் லீக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத அட்லீஸ்ட் எப்படி செக் பண்ணுறதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க, சேஃபான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எந்த வெப்சைட்டையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி வெப்சைட்டாக இருந்தாலும் புதுசு புதுசாக டெய்லி வைரஸு பக்கு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க, அதை வச்சு எதை வேணால் ஹேக் பண்ணலாம். ஸோ பி சேஃப் கைஸ், சேஃபாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம், மொபைல் ஹேக்கிங் பற்றி பண்ணலான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வெப்சைட் ஹேக்கிங், மொபைல் ஹேக்கிங் ரெண்டு கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் எதை ரிலீஸ் பண்ணலான்னா மொபைல் ஹேக்கிங் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம், ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் அதை தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் ரீசன்ட் சூன் அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், அவ்வளோதான், உங்களை நான் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ்.